நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேயா. எல்லாருக்குமே அன்பான வணக்கம். நான் ஆர்ஜே ரமேஷ். சூரியன் எஃப்எம் யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறது சந்தோஷம். என்னோட இந்த வீடியோ, நான் பேசுகிற விஷயங்கள், நான் சொல்கிற விஷயங்களுக்கு நீங்கள் நினைக்கிற கருத்துக்கள் எல்லாவற்றையும் வந்து இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட்ஸாக பதிவு செய்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதை வந்து நான் பார்க்க கிடைக்கும். நான் என்ன தெரிந்து கொள்வது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்குற சில கேள்விகளுக்கு அதில் வந்து பதில் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மறக்காமல் முதல்ல சூரியன் எஃப்எம் என்கிற எங்களோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைக்கு என்ன விஷயம் பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசித்ததுக்கு ரொம்ப சிம்பிள், ரொம்ப தேடி எடுத்து அல்லது அங்கே இங்கே போய் கூகுள் பண்ணி எல்லாம் பார்த்து ஒரு கண்டென்ட்டை பிடிச்சி அது சம்மந்தமாக பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு நான் போகலை. காரணம் என்ன அப்படின்னா, இப்போது இருக்கிற இந்த பரபரப்பான உலகத்தில் வந்து நாங்கள் இவ்வளவோ விஷயங்களை வந்து மிஸ் பண்ணிட்டுருக்கோம். அதில் வந்து உங்களுக்கு தெரியும், எங்களுடைய உறவுகளுக்கு இடையில் இருக்கிற அன்பு, பரஸ்பர புரிந்துணர்வு, அது மட்டும் இல்லாமல் விட்டு கொடுக்கறது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது. நாங்கள் ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கிற விஷயங்களை வந்து முதல்ல பேசி புரிய வைப்போம் அப்படின்னு சொல்லி யோசித்து இந்த வீடியோ அப்படின்னு சொல்லலாம். அன்பு அப்படிங்கிற வார்த்தை எல்லாருக்குமே தெரியும். அம்மா மகன், அப்பா மகன், கணவன் மனைவி, காதலன் காதலி, சகோதர சகோதரிகள், இந்த மாதிரி எல்லா வகைப்பட்ட உறவுகளுக்கு இடையிலையும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிணைப்பும் அந்த உறவுகளுக்கு இடையில இருக்கிற நெருக்கத்தை காட்டுற ஒரு விஷயம் வந்து அன்பு. உங்களுக்கு என் மேல எவ்வளவு அன்பு இருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னா, நீங்க என்னோட நிகழ்ச்சி கேட்கறதும், நீங்க என்னோட நிகழ்ச்சி தொடர்பாக கருத்து சொல்றதும், நான் இந்த மாதிரி வீடியோஸ் போடும்போது அதை தேடி வந்து பார்த்து கருத்துக்களை சொல்லி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி அந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்க பண்ணும்போது, அதெல்லாமே நீங்க பண்றது என் மேல இருக்கிற அன்பு அப்படின்னு சொல்லி நான் உணர்ந்து கொள்றதுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் இது. இதே மாதிரி தான் குடும்பத்தில் இருக்கிற உறவுகளும் சரி, எங்களோட நெருக்கமாக இருக்கிற உறவுகளுக்கு இடையிலையும் சரி, நாங்கள் எவ்வளோ விஷயங்களில் அல்லது எத்தனை விஷயங்களில் வந்து நாங்கள் அன்பாக இருக்கிறோம், அவங்கள வந்து எவ்வளவு புரிஞ்சு கொள்கிறோம், அவங்க மேலே எவ்வளவுக்கு பரஸ்பரம் அவங்க கொடுக்கறத விட அதிகப்படியான அன்பை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்க. நான் வந்து எனக்கு நெருக்கமானவங்களோட அல்லது எனக்கு தேவையானவங்களோட எந்த அளவுக்கு அன்பாக இருக்கிறேன். இந்த அன்பா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து நாங்கள் செலவழிக்க வேண்டிய தேவை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அன்பு அளவில்லாமல் கொடுக்க முடியும், எவ்வளவு வேணும்னாலும் கொடுக்கலாம். அந்த அன்பே எங்களுக்கு வாழ்க்கையில் எதிரியா வராத மாதிரி பார்த்து கொள்ளுங்க. அது வந்து மிகப்பெரிய பிரச்சனை. அளவுக்கு அதிகமாக அன்பு வைக்கிறவங்க வந்து அதோடு சேர்த்து எதிர்பார்ப்பையும் கொண்டு போறதால அங்கே நிறைய உறவுகளுக்கு இடையிலான சிக்கல்களும் பிரச்சனைகளும் பூதாகரமாக வெடிக்கும். அது எல்லாவற்றையும் கடந்து பொதுவாக எதிரியை கூட நேசிக்கிற அளவுக்கு, நிறைய அன்பு கொடுக்குற அளவுக்கு எங்களுடைய மனநிலையை வந்து நாங்கள் மாற்றிக்கொள்ளணும். எதிர்பார்ப்பை குறைத்து அன்பை கொடுக்குறவங்களுக்கு அன்பை கொடுத்து, எங்கள் மீது கோபத்தை காட்டுறவங்களுக்கு கூட கோபத்துக்கு பதிலாக நாங்கள் பதிலே கோபத்தை காட்டாமல் அவங்களுக்கு அன்பு, நிறைய பாசம், நேசம், இந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்து பாருங்கள். இந்த காலத்தில் இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இந்த காலம் மட்டும் கிடையாது, அது அந்த காலம் தொடக்கம் இந்த காலம் வரைக்கும், எந்த காலம் வரைக்கும் அன்பை கொடுத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உடனடியாக அதுக்கு ஒரு பதில், உடனடியாக அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு திருப்பி வரா இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட, காலக்கிரமத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அது புரியப்பட்டு பிற்காலத்தில் எதிரி கூட உங்களை நேசிக்க ஆரம்பிப்பார். நீங்கள் சண்டை பிடிச்ச ஒருத்தர் கூட வந்து உங்களோட பேச ஆரம்பிப்பார், யதார்த்தமான உண்மை, நான் பார்த்த உண்மை, நான் சுற்றி இருக்கிறவங்களிடையும் நிறைய விஷயங்கள் அவதானித்ததன் மூலமாகத்தான் இந்த விஷயத்தை வந்து பேசணுமன்றதுக்காக இந்த வீடியோவை வந்து பதிவு செய்கிறேன். அன்பா இருங்க, நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க, புரிஞ்சு கொள்ளுங்க, நிறைய காதலோட இருங்க. அதுக்காக நிறைய காதல் காதல் காதலன்கள் காதலிகள் எல்லாம் இல்லை, நிறைய உங்களுக்கு நெருக்கமானவங்க மேல நிறைய அன்பை வெளிப்படுத்துங்க. அந்த அன்பு வந்து நிச்சயமா உங்களை ஒருபோதும் கைவிடாது. நல்ல அன்பும் நல்ல புரிந்துணர்வும் நல்ல விதமான பாசமும் நல்ல உறவுகளையும் சேர்த்து வைத்தால் மட்டுமே மனித வாழ்க்கை திருப்திகரமாக முடிவடையும். நாங்கள் இருக்கிற இந்த கிடைத்த ஒரு வாழ்க்கையில இருக்க போற கொஞ்ச காலத்துல அன்பாக இருந்து அன்பை சேர்த்து அன்பை மட்டும் சொத்துக்களாக வைத்திருந்து அந்த அன்போடையே இந்த வாழ்க்கையை விட்டு விடை பெறலாம். என்னோட ஐடியா இது, நான் நினைச்ச விஷயம் இது, உங்களோட பகிர்ந்தாச்சு. அன்பு தொடர்பாக நீங்கள் நினைக்கிற விஷயங்கள், நான் சொன்னதுலேருந்து நீங்கள் மறுதளிக்கிற ஏதாவது விஷயங்கள் இருந்தால் அதையும் கமெண்ட்ஸாக பதிவு செய்யுங்க, மறக்காதீங்க. கீழே வந்து நான் கமெண்ட்ஸ் எல்லாம் படிப்பேன். நீங்கள் என்ன திட்டியிருந்தாலும் பார்ப்பேன், நீங்கள் என்ன நல்ல விதமாக சொல்லியிருந்தாலும் அல்லது இந்த வீடியோ சம்மந்தமாக சொல்லியிருந்தாலும் அதெல்லாம் பார்ப்பேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.